இன்னைக்கு காந்தி இறந்து போன நாள். சரியா, இந்த நாளில் குறிப்பிட்ட கும்பல், சரியா, இவங்க காந்திக்கு ஆதரவாளர்கள். சரியா, இவங்க காந்திக்கு எதிராகலாம் பேசலாம். அந்த டயத்தில் இந்த காந்தி ஒரு மாலையை போட்டுக்கிட்டு ஒரு கோஷம் மாதிரி விட்றாங்க. சரியா, என்ன கோஷம்? காந்தியை சுட்டது நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். இந்த மாதிரி சில சில அவதூறுகள்லாம் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே கடந்த வீடியோவில் சொன்னேன். அப்போ இந்த வீடியோவில் இந்த குறிப்பிட்ட நபரை ஒரு சத்தியத்தை போட்டு காந்தியை சுட்டது ஒரு கோட்ஸே தான், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் கொலை செய்யப்பட்டார்ன்ட்டு அந்த நபர் சொன்னாலும் அதான் உண்மை. அந்த சொன்னதுக்கப்புறமே போலீஸ் வந்து பிளாக் பண்ணிட்டார். அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். மதச்சார்பின்மை என்றும் எங்கும் உயரிய கோட்பாட்டை உயர்த்தி பிடித்து வெறுப்பு அரசியலுக்கு எதிராக மக்கள் ஒற்றுமையை மதங்கள் கடந்து வலியுறுத்துவதற்காக இந்து மதவெறியை இந்து மதவெறிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாளில் இந்த மண்ணில் தொடர்ந்து சாதி மத வெறுப்பு அரசியலையும் விதைத்து மக்களிடையே மதவெறியை உருவாக்கி துணியும் கோட்சேவின் வாரிசுகளால் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டார். மக்கள் மீதான அனைத்து காந்திஜி கோஷம் சுட்டுக் கொள்ள சொல்றீங்களா? ஹி வாஸ் வாங்கிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், ஏஆர் போய் பெட்டிஷன் கொடுத்து வாங்கன்னு சொல்லிருக்கேன். அப்படி இல்லன்னா இது மேல வந்து திரு வாங்கி நடந்துட்டு சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரம்ப காலகட்டத்தில் வீடியோ பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசியில் அந்த நபர் என்ன சொன்னார்? காந்தி கோட்சேலேந்து கொலை செய்யப்பட்டார், அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் கொலை செய்யப்பட்டார்னு சொன்னதுக்கப்புறம் தான் காவல்துறையை வந்து தடுக்கிறாரு. இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு என்ன சொல்கிறது. அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தானே பண்ணுச்சு. ஆர்எஸ்எஸ் பண்ணதுனால தான் அந்த நபர் அவங்க உன்னா இருக்கிற ஆளுங்கன்னா சொல்கிறாரு. இப்போ போலீஸ் வந்து பிளாக் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இது பேசுனா அது எது பிரச்சனை வரும். போலீஸ் பற்றி ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு தான், சரியா? அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அவங்களும் சட்ட ரீதியாக பேசுகிறாரு. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது, அவ்வளோதான் வர முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு, சரியா? ஆனால் உண்மை தானே, உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஏன்னா இப்போ சன் பரிவாரங்கள் தொடர்ந்து பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்கார்கள். காந்தி இதில் செத்து போனார், ஏன்னா வயிற்று வலின்னு செத்து போனார். அப்புறம் இன்னொரு என்ன பொய் சொல்கிறார்கள்? கோட்ஸை பயிற்சி எடுத்துட்டு இருக்கார்கள்,
அந்த துப்பாக்கி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக காந்தி வந்துட்டார். வந்ததுனால தெரியாதனமாக சுட்டதுனால செத்து போயிட்டார். அப்புறம் இன்னொரு சில ஆர்எஸ்எஸ் கும்பலாம் காந்தியை நாங்கள் தான் சுட்டோன்னு சொல்கிறோம். அப்போ அதிலே நிறையா அது உண்மை தான், கோட்ஸே வந்து சுட்டது தான் உண்மை. ஆனால் இந்த மாதிரி உண்மை பேசக்கூடாது, பேசினா பிரச்சனை. அது எப்படி பேச முடியும்? அதுவும் கோயம்புத்தூரில் அது. இப்போ வேறு இடத்துல சென்னை திருச்சி வேறு வேறு இடத்துல பண்ணால் பிரச்சனை இல்லை, அதுவும் கோயம்புத்தூரில் பண்ணால். என்ன கோயம்புத்தூர் தெரியும், அது கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள கூடாரம். ஸோ அதனால் நம்ம அங்கே உட்காந்துட்டு ரொம்ப பிஜேபி எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது. இந்த மாதிரி பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதுவும் கோயம்புத்தூரில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே கோயம்புத்தூரில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. கோவை குண்டு வெடிப்பு, ஏன்னா பெரியார் சிலையை உடைச்சிருது, அங்கே உள்ள சிறுபான்மை மக்களை தாக்குறது, ஒன்று நிறைய இடையில கூட சர்ச்சை கூட நம்ம தாக்குனாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அந்த மாதிரி ரொம்ப அங்கே நிறைய மதக்கலவரம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஊடுருவிருக்கிறது. சரியா, ரொம்ப நிறையா ஸ்கூலில் கூட சகா பயிற்சி, ஆர்எஸ்எஸ் பயிற்சி, பள்ளிக்கூடத்தில் கூட. பள்ளிக்கூடத்தில் என்ன ஆகும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னா குழந்தை எப்படி மதவெறி தூண்டி விடுதோ அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறையா ஒரு ஒரு மோசமான செயல் அங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட கோவை ராமகிருஷ்ணன் அவங்க கூட ஒரு போராட்டம் பண்ணாங்க, என்ன அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பயிற்சி பண்ணுறீங்க, இது ரொம்ப ஆபத்து, குறிப்பாக குழந்தைங்க மாணவர்கள் எல்லாம் படிக்கிற வயசு அங்கே உட்காந்துட்டு பண்ணதுனால அங்கே உள்ள காவல்துறை வந்து ஒரு இவங்களை கைது செஞ்சு சரமாரியாக வந்து கைது செஞ்சு போயிருக்கார்கள். சரியா, அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க ஜனநாயகம் மூலிமா தான் போராட்டம் பண்ணுறாங்க. எந்த வித தவறான முறையில் வேற ஏதோ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ திட்டியோ தாக்கியோ பேசலை, ஒழுங்கான முறையில் போராட்டம் பண்ணுறார்கள். சரியா, அதுக்கே அங்கே முடியாதுன்னா அப்போ என்ன நிலைமை? அப்போ இந்த மாதிரி விஷயத்தை பேசுனா கோயம்புத்தூரில் முடியுமா? வேறு இடத்துல பேசலாம், கோயம்புத்தூரில் பேச முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் நிலைமை. இப்போ முதல்ல ஸ்மூத்தாக போச்சுங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா கோட்ஸே ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் திடீர்னு போலீஸ் வந்துருச்சு. இதுலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்னன்னு, போலீஸ் மேலே நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஆனாலும் கூட போலீஸ் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா நமக்கு சரியாக தெரியவில்லை. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடியே போலீஸ் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம், அது நமக்கு நல்லா தெரிகிறது. அதனால தான் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் நீங்கள் விமர்சனம் லேசாக ஆர்எஸ்எஸ் நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் அதெல்லாம் முடியாது, ஆர்எஸ்எஸ்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. திமுக விமர்சனம் பண்ணால் விமர்சனம் பண்ணலாம், காங்கிரஸ் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் ஆர்எஸ்எஸ் கோட்ஸே இந்த மாதிரி நபர்கள்லாம் பிஜேபி சேர்த்து சொல்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அங்கே. அப்போ அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. உடனே பிஜேபி விமர்சனம் பண்ணால் ஒரு பெரிய சட்ட சிக்கல் அங்கே. அப்போ அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது அந்த ஊரில். கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உத்தரப்பிரதேஷ் மாதிரி தான் இருக்குது. நிறைய மதக்கலவரம் அங்கே, என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியல, நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் நிலைமை. ஒரு இந்த மாதிரி காந்தி உண்மையிலே கோட்ஸே தானே வந்து சுட்டார், கோட்ஸே தானே வந்து சுட்டார், அதான உண்மை. அதையே நம்ம அந்த உண்மையை சொல்கிறதுக்கே நம்ம இந்த மாதிரி காவல்துறை வந்து தடுக்குது. அப்போ அங்கே ஆர்எஸ்எஸ் நல்லா ஆளுமையாக இருக்காங்க. பிஜேபியெல்லாம் அங்கே பிஜேபி எம்எல்ஏ தான், அங்கே பிஜேபி ஆட்சி தான். அப்போ அந்த அளவுக்கு இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது. உண்மை தானே, காந்தி சுட்டது கோட்ஸே தான். விபத்தில் இறந்து போனால் நம்ம இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், பொய் நம்ம சொல்ல மாட்டோம்ல, உண்மையை தானே சொல்லுவோம். அப்போ இதுக்கே இந்த மாதிரி என்ன என்ன ஆகுறது, நிறைய விஷயம் இருக்குதா ஆர்எஸ்எஸ் பற்றி மக்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அங்கே அந்த மாதிரிலாம் பேச முடியாது, அதான் நிலைமை கோயம்புத்தூர். இது முக ஸ்டாலின் கொஞ்சம் நோட் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா முக ஸ்டாலின் கூட ட்விட்டு போட்டார், கோட்ஸே பாரு செஞ்செலாம் ரொம்ப தலை தூக்க முடியாது, ரொம்ப பேச முடியாது, அது பண்ண முடியாதுன்னு ட்விட்டு போட்டார். அது சென்னையில் ட்விட்டு போட்டனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து பேசினா தான் பிரச்சனை வரும். அப்போ அந்த மாதிரி தான் நடந்த கோயம்புத்தூர். முடிஞ்ச அளவுக்கு மக்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சரியான முறியடிக்கணும். சரியா, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை நான் மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. ஏற்கனவே சமூக ஊடகங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஹேஷ்டேக் ஓடிட்டுருக்கு, ஆன்டி நேஷ்னல் ஆர்எஸ்எஸ் நிறையா ஓடிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும், மக்கள் நீங்கள் தான் முறியடிக்கணும். சரியா,